வணக்கம் நண்பர்களே, நம்ம இது வரைக்கும் நாகம் பதினாறில் வந்து 14 பாடம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த 14 பாடத்தோட இப்போ இன்னொரு படம் பார்க்க போகிறோம். இது 15வது பாடம், நாகம் 14 15வது பாடம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது தான் சரியா, நம்ம உடம்பு பற்றி சின்ன ஒரு குறிப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து கொரோனான்ற வியாதி வந்து ரொம்ப பரவலாக பரவிட்டுருக்கு, நிறைய பேர் வந்து அஃபெக்டாக இருக்காங்க. அது முக்கிய காரணமே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குங்க. அதாவது வந்து கொரோனா வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகிற அஃபெக்டை யார் அஃபெக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கோ அவங்க உடம்புல தான் டக்குனு அஃபெக்ட் ஆகுது இல்லையா? அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. அந்த வழிமுறைகளை நம்ம முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஒன்று மூச்சு பயிற்சி, இன்னொன்று வீரக்கிளை பயிற்சி, மூணு நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் சரியா? நம்ம உணவு பழக்க வழக்கம் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சாகணும், இப்போ உள்ள காலத்தில் கண்டிப்பாக செஞ்சாகணும். அதில் ஒரு இது, எலுமிச்சைப்பழம் தோல் இருக்கு இல்லையா, எலுமிச்சைப்பழம் தோல், இஞ்சி, கருஞ்சீரகம், மஞ்சத்தூள், கடுகு, இதெல்லாம் போட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க, நல்லா கொதிக்க வைங்க. 4 கிளாஸ் தண்ணி வந்து 2 கிளாஸ் தண்ணி ஆகிறதுக்கு நல்லா கொதிக்க வைங்க. குவிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே வடிகட்டி அது தண்ணி அப்படியே குடிங்க. குடிச்சிங்கன்னா உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் சரியா? வீரக்கிளை பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் சொல்ல மாட்டேன். இதுமாரி உணவு பழக்க வழக்கம்லாம் நம்ம வந்து பின்பற்றணும், அதே சமயத்தில் வீரக்கிளை பயிற்சி முறையாக செய்யணும். இது ரெண்டுமே சரியாக இருந்தால் தான் நம்ம உடம்பு வந்து 100% ஆரோக்கியமாக இருக்கும், இல்லைனா கஷ்டம் ஓகே. அதனால் வீரக்கிளை பயிற்சி பண்ணுற அத்தனை ஆசனமாகவும் தெரியும், உணவு பழக்க வழக்கங்களும் வீரக்கிளை பயிற்சி முறையாக இருந்தால் தான் நம்மளால் வந்து லைஃப் சக்ஸஸ்ஃபுல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழ முடியுன்றது எல்லா ஆசிரமர்களும் தெரியும் சரியா? அதனால் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். தயவு செஞ்சு உணவு பழக்கத்தையும் சீராக வச்சுங்க, உங்கள் உடல் பயிற்சியும் சீராக வச்சுங்க. இல்லை 15வது பாடம் நாகம் 16 15வது பாடம் பாருங்கள், நிற்கிறோம். முதல்ல இங்கேருந்து ஒரு மேல் வச்சு சார் கட் பண்ணுறேன், நிற்கிறது அடி பகல் போட்டு அடி உடாஸ் போட்டு மேலே சொன்னு மேலே சிறந்து ஓகே. இங்கே முடிச்சு வச்சா இப்போ மூமெண்ட் இப்படி போயிட்டு நான் அடித்து தூக்கி அடிக்கிறோம் அப்படிங்க, அது தூக்கி நிற்கிறோம், தூக்கி நின்று குத்து குத்து காமிச்சு போய் வாங்கி இங்கேருந்து வீசி அட்டாக், அது திரும்புகிறோம், அது சுற்றுகள் போட்டு உட்காறோம். அப்படி உட்காந்து இங்கேருந்து பாருங்கள், கீழிச்சு ஒன்று, முழு கீழிச்சு, ரெண்டு, ஒன்று, ரெண்டு, அப்படி போய்ட்டு அப்படி சுற்றி போட்டு உட்காரணும். உட்காந்து பிளாக் தடுத்து பின் தடுத்து தடுத்து கால் கடித்து இங்கே அடித்து அடி கம்பு கொண்டு வரணும். வந்து இங்கே ஒரு குத்து, ஒன்று, ரெண்டு, மூணு, மூணு குத்து குத்தி அடி கம்பு பின்னாடி மடக்கணும். இப்படி வரணும் பாருங்கள், ஒன்று, ரெண்டு, மூணு, ஒன்று, ரெண்டு, மூணு, அடி ஒன்று, ரெண்டு, மூணு, ஒன்று, ரெண்டு, மூணு. அடி கம்பு எடுத்து அடி முன்னாடி அடிக்கணும், முன்னாடி அடி பிடிச்சி அடிக்கணும். நண்பர்களே, இதான் நாகம் 14 15வது பாடம் சரியா? திரை பண்ணுறோம் பாருங்கள், நிற்கிறோம், பகுல் அடி ஏறி அடி உட்டான்ஸ் போட்டுறோம், அப்படி கீழிச்சு ஒன்று மேலிச்சு ஒன்று சரியா? இங்கே ஒருத்தர் அடிக்க வரோம், தடையோட ஏறி அடிக்கிறோம், அப்படி தூக்கிங்க நிற்கிறோம், நின்று குத்து காமிச்சு ஏறி ஒத்தக்கீழ வச்சு அடிக்கிறோம், திரும்பி அடி வரும். இங்கேருந்து பாரு, அப்படியே கீழிச்சு முழு கீழிச்சு போட்டு ஆடி உட்காரணும். உட்காந்து இங்கே தடை பின் பின்னாடி தடுத்து கால் கடித்து தலை கடிச்சு அடிக்காமல் விட்டு வரும். இங்கேருந்து குத்து, 1 2 3 அடி குத்தி, சாரி அடிக்காமல் பின்னாடி போகுது, அடுத்த பக்கம் அடிக்காமல் பின்னாடி போகுது, அடிக்காமல் பின்னாடி போகுது.
இப்போது கம்பு வச்சு அடி வரும், அடி முடிச்சிடும் நண்பர்ல. இது நாகம் பதினாலுடைய 15வது பாடம். இது நாகம் பதினாலு பார்த்தீங்கன்னா 14 பாடம் சொல்லி கொடுத்துரும் இல்லையா, அந்த 14 பாடத்தோட இந்த பாடமும் சேருது, மொத்தம் 15. நாகம் 16 அப்படின்றதுல மொத்தம் 16 பாடங்கள் இருக்குது. அதில் இப்போ நான் 15 வரைக்கும் போயிருக்கேன் இல்லையா, அடுத்தது இதுக்கப்புறம் வர்றேன். நன்றி, வணக்கம்.